மிஸ்டர் மதனகோபால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த மாளிகைபுரத்துல மரகதாமல் வயசு 55ன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் இருக்குதே, அது என்ன கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு சார். அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே வாங்கின லோனு, நான் பல தடவை ரிமைண்ட் அனுப்பிச்சிட்டேன், பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார். அது சரியா? நீ ஃபீல்ட் ஆஃபீஸரா இருக்கிற, நீ போய் பாத்துட்டு வரக்கூடாது. மரகதாம்பால் வயசு 55ஆ? ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ, இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கும்? என்னையா, யார கேட்டாலும் மரகதாம்பால் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சி அலைஞ்சி ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துலதான் இருக்கு. அது வேணா சார், மரகதாம்பால் வயசு 55, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டைய பாரு, போய் வேலையை பாரு. போய சார். என்ன? உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. நீங்களும் அவரும் இங்கே இருக்க, நீங்க மட்டும் உள்ள வாங்க. வாங்க. நீங்க உட்காருங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகதாம்பாள் வயசு 55. சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் இருப்பா, உன் சமாச்சாரம் வருது. நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டி தான், அவங்க தான் கடன் வாங்கினது, அது அவங்களால கட்ட முடியல, சோ நான் தான் கட்டி ஆகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாய முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன் தான், ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல. குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, நான் நேரம் எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பழைய பேப்பர் புடவை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே சார். தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது, நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். புடிங்க. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க, நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குது இல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி, நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா. ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி, அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க.
நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா ரெண்டு குவாலிபிகேஷன்ஸ் வேணும். ஒண்ணு அழகு இருக்கணும், அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, டைப்படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா, இந்த அனுபவத்தினால்தான் அதை விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். No, no, it's okay. Thank you. ஏன் பானு, புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னீங்க, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல, நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுப்பீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு, நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் வானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பாத்து வைங்களேன். அமுதே என்றோ அடியே. வணக்கம் பாட்டி. அடடா, வாங்க தம்பி வாங்க. என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சே? நான் உங்களுக்கு வேற வீடு பாக்க போறதில்ல பாட்டி. என்ன, இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க? என்னப்பா சொல்ற, கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா? அது என்னன்னு பாத்தீங்களா? என்னப்பா அதெல்லாம்? அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுவான்னு சொன்னாரு. நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துவீங்க? வேண்டாம் தம்பி, பானு வந்தா இந்த கோச்சிப்பா. என்ன பாட்டி, நான் வெளியாளா என்ன, நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி பிளீஸ். இல்ல தம்பி, பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. பாட்டி, பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், பிளீஸ் எடுத்துவீங்க பாட்டி. இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம், ஆனா இப்போ முத முதல்ல. பாட்டி, ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, போங்க போங்க. ஓம் சாந்தி. வீட்டுக்கு உறமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கறத வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஷட் அப். நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும். இல்ல, நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிருக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவ கட்டற வரைக்கும் உங்களுக்கு பேசணும்ங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல, நோ நோ, நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன், ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு. கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா, ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன், ஆனா இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி, அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, சிரிச்சிட்டீங்க, சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க. ஐயோ, கைய விடுங்க. நீங்க வெக்க போறீங்க. ஐயோ, இல்ல பரவாயில்ல, இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. டேய்,
ஏண்டா அவ்வளவு நேரம்? ஏண்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்காக ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடியுது, பதினோரு மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர? காலையில சொல்லிட்டு தான் போனாரு, ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு, கொஞ்சம் லேட்டா தான் வருவேனே. ஆமா ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது. அஞ்சாறு குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு, நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிக ஆயிடும் பாரு. பேசுறான் பாரு பேச்சு. என்னடா கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகல, அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு? இத பாருக்கண்ணே, ஓவர் டைம் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நாளில இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. உங்க ஐயனால என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவாரு, அவ்வளவு பிரியம். ஏனுங்க மாமா? என்ன பாத்ரூம்ல டவல் சட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்க, பின்னாடி பக்கமா போய் குளிச்சுட்டு உள்ள வாங்க. குளிக்கிறதா? காலையில தானே குளிச்சு, அப்புறம் இந்நேரத்துல என்ன? அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு, இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க, அதனாலதான் சொன்னேன், புரிஞ்சுக்குங்க. என்னத்தை புரிஞ்சுக்கிறது? நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல, லேட்டுனா சும்மா லேட்டு, குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்கு. 32 33 34 35 36 37 38 39 40. வாங்க உட்காருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு பண்ணு பண்ணு. 41 42 ஏம்பானு, நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ணணும், அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது முடியல, அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும், நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். என்ன 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 என்னப்பா? பாம்பா இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கறிய? ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட சமாதானப்படுத்துற.